திருநள்ளாறில் உள்ள தனியார் மதுக்கடையில் நுழைந்து காவலாளியை தாக்கி பணம் மற்றும் மது பாட்டில்கள் திருடிய நபர்களை போலீசார் கைது செய்தனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் தனியார் மதுக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. அங்கு நள்ளிரவு 2 மணியளவில் 2 பேர் மதுக்கடையை திறக்குமாறு காவலாளியை வற்புறுத்தியுள்ளனர். காவலாளி இதனை மறுக்க ஆத்திரமடைந்த இருவரும் அவரை சரமாரியாக தாக்கி கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று 1,45,000 ரூபாய் பணம் மற்றும் மது பாட்டில்களை திருடிக்கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் திருட்டில் ஈடுபட்டவர்கள் திருநள்ளாறு அருகே உள்ள விழுதியூரைச் சேர்ந்த ஜெகன் மற்றும் நலன்குளம் பகுதியைச் சேர்ந்த தன்ராஜ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து பணம் மற்றும் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர்.